டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இப்ப பிரபலமான நடிகைகள்ல ஒருத்தங்களா இருக்கவங்க இவங்க முதல்ல நியூஸ் இருந்தாங்க அதுக்கப்புறமா என் பெயர் மீனாட்சி அப்படின்ற தொடர் மூலமா இவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த சீரியலுக்கு அப்புறமா தான் மிர்ச்சி செந்தில் அண்ட் ஸ்ரீஜா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா நடிச்ச மாப்பிள்ள சீரியல்ல ஒரு முக்கிய வேடத்துல இவங்க நடிச்சாங்க அந்த சீரியல் மூலமா பிரியா பிரின்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபேம் அண்ட் ரெகனேஷன் கிடைச்சது தொடர்ந்து பல விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற பல சீரியல்ல இவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற சீரியல்ல இவங்க பார்வதிய நடிச்சாங்க நிறைய ரசிகர்கள் இவங்களுக்கு அந்த சீரியல் மூலமா கிடைச்சாங்க நடிப்பு மட்டும் இல்லாம இவங்க நிறைய ஷோஸ் ஹோஸ்டும் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பசங்க டூ படம் மூலமா இவங்க தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிலயும் என்ட்ரி ஆனாங்க கிட்டத்தட்ட பத்து படத்துக்கும் மேல பிலிம் இண்டஸ்ட்ரியில இவங்க நடிச்சிருக்காங்க சன் டிவில டிஆர்பி அள்ளி குவிச்ச ஒரு சீரியல் அப்படின்னா கண்மணி அந்த சீரியல் இவங்க இம்பார்ட்டன்டான ரோல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருக்க

அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க இவங்க மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் ஜூலி அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஆனாங்க பிக் பாஸ் வீட்ல இருந்து வந்ததுக்கு ஒரு ஃபேம் கிடைச்சது அந்த யூஸ் பண்ணி ஜூலி டெலிகாஸ்டான ஓடி விளையாடு பாப்பா ஷோவை ஹோஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு படத்துல ஜஸ்ட் முகத்தை மட்டும் காமிச்சுட்டு போனாங்க இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஆக்ட்ரஸ் ஜூலிக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன்ல இறங்கிருக்காங்க இப்ப கூட அவங்க சோசியல் மீடியா

நிச்சயமா இது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க எப்ப